நமஸ்தே பிரவேசிகாவிலேருந்து நக்ஷத்ரா அப்படிங்கிற டிபினி இப்போ பார்க்கலாம் பிரஸ்தாவனா நக்ஷத்ரக் மகாரிஷி விஸ்வாமித்ரகா சிஷியகே இந்த நக்ஷத்ரா அப்படிங்கிற பர்சன் நக்ஷத்ரக் அப்படிங்கிற பர்சன் வந்து மகாரிஷி விஸ்வாமித்ரருடைய சிஷ்யன் ஆகே உஸ்கா சரித்திர சித்திரன் தியா ஜாத்தாஹே போக போக அவருடைய கேரக்டரை நம்ம இதில் பார்க்கலாம் இது டிப்பினியில் உங்களுக்கு கேட்பாங்க உத்தம் வித்யார்த்தி நல்ல பெஸ்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு விஸ்வாமித்ரு நக்ஷத்திர சே நக்ஷத்திரக்கு சேர்க்க தாகக்கி நக்ஷத்திரக்கிட்ட சொல்கிறாங்க மே ஹரிச்சந்திரக்கு சத்தியவாதித்தாக்கி பரீட்சா லேனா வாழா லேனே வாளாகும் நான் வந்து ஹரிச்சந்திரன்னு ஒரு பர்சன் பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவரோட சத்தியவாதித்தா அவர் உண்மை எப்படி பேசுகிறாரு உண்மையிலே இருப்பாரா எப்பவும் பொய் பேச மாட்டாரா அப்படின்ட்டு அவரை நான் வந்து பரிக்சானா ஒரு டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட சிஷியன் விஸ்வாமித்ரர் வந்து நட்சத்திரத்துக்கிட்ட அவரோட கிட்ட என்ன சொல்றான்னா ஹரிச்சந்தர் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்துட்டு நான் உண்மை பேசுவாரா பொய் பேசுறான் டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க தும்கோ இஸ்மே மேரி சஹாயதா கர்ணி ஹோகி இதுல வந்து நீ எனக்கு உதவி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க தக்சத்திர கெஹட்டே ஹாக்கி நக்சத்திரக்கு சொல்றாரு மே ஐசே கர்னேசே மேரி படாயி மேட்டு ஹோகி இப்படி பண்றதுனால என்னோட படாயினா ஸ்டடிஸ்ல வந்து ருக்காவெட்னா தடைகள்லாம் ஏற்படும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு ஆங்கியா காரி ஆங்கியாக்காரின்னா ஆர்டரை வந்து ஒபே பண்றேன்னு அர்த்தம் ஆர்டரை கேட்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் விஸ்வாமித்ரர் ஹரிச்சந்தருக்கோ விஸ்வாமித்ரர் ஹரிச்சந்தருக்கும் சப் பரிவார் ஜங்கல் பேச்சு தைகை விஸ்வாமித்ரர் வந்து ஹரிச்சந்திரனுடைய எல்லா குடும்பத்தையும் மத்த அவங்க ஒய்ஃபு பையன் ஹரிச்சந்திரன் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேத்தையும் ஜங்கல் பேச்சு ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் நீங்கள் எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருங்க மெகல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நக்சத்திரத்து கோபி கூடையே வந்துட்டு விஸ்வாமித்திரரோட சிஷிய நட்சத்திர நீயும் கூடையே போயிட்டு அரைச்சந்திரன் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு சுவர்ணமுத்ராய் அதை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் சாத்து பேச்சே ஜான் தாஹேக்கி ஜங்கலுமே உசே கஷ்ட உட்டானே படைங்கே அவர் நட்சத்திரத்துக்கு தெரியும் ஜங்கலில் வந்து நிறைய கஷ்டங்களை ஏற்படுத்த அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு விரும்பி அப்படி குருக்கு ஆஞ்யா மான்கர் ஜங்கல் ஜாத்தாக ஆனாலும் அவர் குருவோட ஆர்டரை கேட்டு அவருக்கு அதை ஒபே பண்ணிக்கிட்டு ஜங்கலுக்கு போகிறார் சாலாக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான கிளவர் விஸ்வாமித்ரர் ஹரிச்சந்தருக்கோ தங்கு கருணைக்கேலையே நட்சத்திரத்துக்கோ ஜங்கல் நட்சத்திரோ ஜங்கல் பே விர் வந்து ஹரிச்சந்திரனை தங்குனா டிஸ்டர்ப் அவரை வந்து தொல்லை பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த அவரோட சிஷ்யன் நட்சத்திரத்தை வந்து கூடயே ஜங்கலுக்கு ஹரிச்சந்திரன் ஃபேமிலி கூடயே அனுப்பி வைக்கிறாங்க விஸ்வாமித்திரர் வந்து ஹரிச்சந்திரனை தொல்லை பண்றதுக்காக விஸ்வாமித்திரோட சிஷ்யன் நட்சத்திரத்தையும் ஹரிச்சந்திரன் கூட அனுப்பி வைக்கிறார் நக்சத்திர இயக்கம் டீக்கு டீக்கு கர்த்தகே குரு சொன்ன வேலையை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டீக் டீக்னா சரி சரியாக கரெக்டாக பண்ணிடுறாரு சந்திரமதி சே பார் பார் சந்திரமதி கிட்ட அடிக்கடி சொல்கிறாரு மகாராஜு ஏக்கு ஜூட்டு போலே தோ மஹராஜ் ஹரிச்சந்திரன் மகாராஜ் வந்து ஒரே ஒரு பொய் சொன்னால் சாரா கஷ்டம் தூரம் ஓ ஜாய்கா எல்லா கஷ்டமும் தூரம் விலகி ஓடி இருக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்கள அடிக்கடி போய் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போயாச்சி அவங்க போய் பேச சொல்லுவாங்க அப்படின்ட்டு சகிஷ்ணு சஹிஷ்ணு அப்படின்னா செகனேவாலா பொறுக்கக்கூடியவன் சஹிஷ்ணு குருக்கு ஆஞ்ஞா மான்கர் நட்சத்திர ஜங்கலுமே ஜாத்தாக குருவோட ஆர்டரை கேட்டு நட்சத்திரம் வந்து ஜங்கலுக்கு போகிறான் வகான் பத்தர் பத்தர் பர் சோத்தாக கல் மேலாம் தூங்க வேண்டியது இருக்குது ஃபல் ஆதி காத்தகை பழங்களை மற்ற ஜங்கலில் கிடைக்கக்கூடிய பொருளாக சாப்பிட வேண்டியது இருக்கு ஹர் கஷ்ட செகுலேத்தகை எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து கொள்கிறான் தயாலு ரொம்ப இரக்கமானவன் விஸ்வாமித்ரு கே காரன் ஹரிச்சந்திரன் கை கஷ்டம் விட்டாத்தாக விஸ்வாமித்ரோட காரணத்தினால ஹரிச்சந்திரன் நெஸ் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கு நட்சத்திர ஏ தேக்கர் பிகல் ஹே நட்சத்திரம் இதை பார்த்துட்டு ரொம்ப மெல்ட் ஆகி போகிறார் பாயோ பாவமே அப்படின்னு அப்பனே குரு விஸ்வாமித்ரஸை பூச்சி தாஹேக்கி குரு விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு ஆ பாரு வசிஷ்டக்கே பீச்மே ஹே உங்களுக்கும் வசிஷ்டர் ரெண்டு பேர்த்துக்கு தானே ஃபைட்டு மகர் ஹரிச்சந்திர கஷ்டம் விட்டார ஹே ஹரிச்சந்திரன் ரொம்ப கஷ்டத்தை தாங்கிட்டு தாங்கிட்டிருக்காரு இதனால் இவர் கஹாங்கா நியாயக இது எங்க எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிறார் உபசன் சார் சச்சுமுச்சு நட்சத்திரத்திற்க பாத்திர உத்தம் பாத்திரக ரியல்ல சொல்லணும்னா நட்சத்திரத்தோட கேரக்டர் ஒரு பெஸ்டான கேரக்டர் காஷ் ஆஜ் கே சாத்ரு நட்சத்திரக்கு ஜெய்சே ஹோத்தே இன்றைய மாணவர்கள் நட்சத்திரம் மாதிரி இருந்தா நட்சத்திரக்கு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை டிப்பனியில் வரும் ஆல் த பெஸ்ட் நல்லா எழுதுங்க ஃபைவ் மார்க் கேட்பாங்க